Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays. Vision Cinema House தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தை ராஜஸ்தானை கதிகலங்க வைத்த ஒற்றை நாள் பதைபதைக்க வைக்கும் அதிர்ச்சி வீடியோ. ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஜோத்புரா கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்த தம்பதிக்கு 2 வயதில் நிரு என்ற பெண் குழந்தை உள்ளது. எப்போதும் துருதுருவென இருந்த இந்த குழந்தை கடந்த 18ஆம் தேதி மாலை 5 மணியளவில் தனது வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்தது. அப்போது யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் அந்த குழந்தை தனது வீட்டுக்கு அருகே உள்ள ராட்சத ஆழ்துளை கிணற்றிற்குள் தவறி விழுந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் குழந்தை ஆழ்துளை கிணற்றில் விழுந்தது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து தௌசா மாவட்ட ஆட்சியர் தேவேந்திரகுமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஞ்சிதா சர்மா, குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்தினர் உள்ளிட்டோர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை தொடங்கினர். அப்போது அந்த ஆழ்துளை கிணற்றில் சுமார் 35 அடி ஆழத்தில் குழந்தை சிக்கிக் கிடப்பதை கேமரா மூலம் உறுதி செய்தனர். இதனிடையே ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தையை மீட்பது சிறிது கடினம் என்பதால் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் குழாய் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. கிணற்றில் சிக்கிய குழந்தையின் அலறல் சத்தம் அந்த ஊரையே கதிகலங்க வைத்தது. இந்த சூழலில் குழந்தையை உயிருடன் காப்பாற்றும் முயற்சியில் பேரிடர் படையினர் தீவிரம் காட்டினர். அதில் மீட்பு பணி தொடங்கப்பட்டு பல மணி நேரம் ஆகியும் குழந்தையை மீட்க முடியவில்லை. தொடர்ந்து ஆழ்துளை கிணற்றுக்கு பக்கவாட்டில் தோண்டி குழந்தையை மீட்க முயற்சியில் தீவிரம் காட்டப்பட்டது. இத்தகைய சூழலில் பல்வேறு கட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியில் சுமார் 18 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய 2 வயது குழந்தையை பத்திரமாக மீட்டனர். அதன் பிறகு அந்த குழந்தையை அதிகாரிகள் தூக்கி கொண்டு மருத்துவ சிகிச்சைக்காக அங்குள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். குழந்தை மீட்கப்பட்டது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜித் சர்மா கூறுகையில், 18 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஆழ்துளை கிணற்றில் இருந்து குழந்தையை பத்திரமாக மீட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. இது மிகவும் கடினமாக பணியாக இருந்தது. NDRF மற்றும் STRF குழுக்களின் உதவியால் எங்களால் இதை செய்ய முடிந்தது. குழந்தை அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மீட்பு பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் என்றார். இதற்கிடையே குழந்தை ஆழ்துளை கிணற்றில் சிக்கியிருக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பார்ப்போரை பதைபதைக்க வைக்கிறது. नीलू को गड्ढे से बाहर निकाला गया है. वेरी गुड भाई, बहुत 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 धन्यवाद. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டிரெக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.